ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஇஇல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் மயனேஸ் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றின தான் இந்த வீடியோ. நேற்று போஸ்ட் பண்ண வீடியோ வந்து தந்தூரி சிக்கன் வந்து ஓடிஜியில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு மயனேஸ் தேவைப்படும். ஹோட்டலில் நம்மளுக்கு கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து மயனேஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே சட்டுன்னு நம்ம வந்து மயனேஸ் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கார்லிக் மயனேஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நான் 1 முட்டைக்கு அளவு சொல்கிறேங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு மயனேஸ் செய்வாங்க. ஒரு சில பேர் மஞ்சக்கருவை மட்டும் வச்சு செய்வாங்க. ஆனால் நான் வந்து இப்போது 2 சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த டேஸ்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போது அந்த பூண்டையும் முட்டையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து அரைக்கும்போது நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க. எப்பயுமே மயனேஸ் செய்யும்போது ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பல்ஸ் மட்டும்தான் கொடுத்து இதை வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4-5 முறை வந்து நீங்கள் பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போது பூண்டும் முட்டையும் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு, இது வந்து 1 முட்டை தான், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் சேர்த்துக்கணும். சுகர் வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது. சுகர் லிமிட்டாக போதும் அப்படின்றவங்க 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஆனால் எனக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் மஸ்டர்ட், நம்ம கடுகு இருக்கும்ல, அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். மயனேஸ்க்கு இதுதான் ஒரு முக்கியமான பொருள்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து மிக்சியில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் பல்ஸ் மட்டும்தாங்க நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெய் வந்து நார்மல் எண்ணெயாக இருக்கணும், அதாவது ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். எண்ணெயில் வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது செக்கு எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய்னா அது ஒரு ஸ்மெல் இருக்கும், அது இருக்கக்கூடாது. அது இருந்தால் அந்த மயனேஸோட ஸ்மெல்லே வித்தியாசமாக இருக்கும், முட்டையோடு சேரும்போது வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ இதையும் எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அந்த மாதிரி பல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய். எண்ணெய் வந்து எப்பயுமே ஒரே தான் மொத்தமாக சேர்த்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 1/2 கப் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆனால் இதை வந்து 4-5 முறை நான் சேர்த்துருப்பேன். இப்போ எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் தண்ணி மாதிரி தான் இருந்திருக்கும், ஆனால் இப்போ வந்து அந்த கட்டித்தன்மை இதுக்கு வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் நம்ம மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஒவ்வொரு தடவை ஆயில் சேர்க்கும் போதும் 3-4 தடவை நீங்கள் பல்ஸ் கொடுங்க. இப்போ ஓகே, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உப்பும் இனிப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஸ்வீட்டாக இருக்க மயனேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதுக்கப்புறமும் 2-3 முறை நம்ம வந்து பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஜீனி வந்து நல்லா அரைப்பட்டிருக்கும், திக்காகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக இப்போ வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்க மீத எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்கல. எனக்கு வந்து ரொம்ப கட்டியாக மயனேஸ் இருந்தால் பிடிக்காது, ஓரளவு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ வந்து இதை மறுபடியும் அதே மாதிரி 4-5 முறை பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவு மயனேஸ் வந்து ரெடி ஆயிரும்.
அவ்வளோதாங்க, நம்மளோட மைனஸ் வந்து வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா மீதம் இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி இன்னொரு ரெண்டு முறை எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக மைனஸ் வந்து கிடச்சிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட மைனஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மைனஸ் அளவு வந்து ஒரு நாலு பேர் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தந்தூரி அங்கிட்ட ரெடி ஆகிக்கிட்டு இருக்க நேரத்திலே நம்ம இங்கே வந்து மைனஸும் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹோட்டலில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு விருப்பத்துக்கு தக்கன மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். உடம்புக்கும் அது ஹெல்த்தியும் கூட. இதை வந்து ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். மீதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். பட் நான் வந்து மைனஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத வந்து விரும்பவும் மாட்டேன், உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து முட்டையும் எண்ணெயும் சேர்த்து செய்கிறதுனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதான் பெஸ்ட்டு. இந்த மைனஸை வந்து சிக்கனுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ப்ரெட்டில் கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து அப்பப்போ செஞ்சு கொடுத்துருங்க, அதுதான் நல்லது கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜேஇ இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தந்தூரி சிக்கன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இதை வீட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.